ஐசு, என்ன சவுண்ட் இது? என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகலையே? கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ ஐசு. அம்மா அம்மா அங்க நீ தனியாவா இருக்கிற, ஒரு வார்த்தை நீ கூப்பிட்டுருக்கலாம்ல. இனிமே நீ எந்த வழியும் தனியா செய்யலாம். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சரியா? பெண்ணுங்க பேட்டெல்லாம் வாஷ் பண்ணணுமா? குடு, நான் வாஷ் பண்றேன். ஏய் ஐஸ், என்னடி பேசுற? ஐசு ப்ளீஸ், இன்னொரு தடவை விளையாட்டு கூட இந்த மாதிரிலாம் பேசாத, என்னால் தாங்கிக்க முடியாது. இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கிறேன். ஐசு இரு, நான் போய் பாக்குறேன். மச்சான் வாடா, எப்படியா இருக்க? என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க? டேய் என்னடா நீ, சரி உள்ள வா. பாக்கார் டேய் மச்சான், சொல்லவே இல்லை. கங்கிராட்ஸ் டா. நீர் நம்ப எடுத்துட்டு வரேன் மச்சம். அன்னைக்கு ஐசு மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் செக்கப் பண்ணி பார்த்ததுல ஐசுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். ஆமாம் மச்சான், இந்த விஷயம் ஐசுக்கு கூட தெரியாது மச்சான். அம்மாக்கிட்ட கூட எதுவுமே சொல்லலை. அதனால தான் ஐசுவை எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு நான் பார்த்து பார்த்து நானே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். மச்சான் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாதா? நீ எதுவும் அவர்கிட்ட சொல்லிடாத. அவளை எந்த வேலையும் செய்ய வேணாம்னு ஓவராக கம்பல் பண்ணால் அவளுக்கு டவுட் வந்துடும். அதை தான் நார்மலாக சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அவள் கேட்கவே மாட்டான் மச்சான். எல்லா வேலையும் அவளையும் இழுத்து போட்டு செய்யறான். தெரில மச்சான், டாக்டரே கடவுள் கையில் தான் சொல்லிட்டார். நாளைக்கு அடுத்த நாள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு வர சொல்லியிருக்காங்க. ஐசு கூட்ட வெளியே போகலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் போனதும் அவளுக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும். எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எதுவுமே தெரில மச்சான். அது வரைக்குமாவது அவள் சந்தோஷமா இருக்கட்டும் மச்சான். இல்ல எனக்கு வேணாம் ஐசு, நீ முதல்ல உட்காரு. சரி மச்சான், ஓகே. ஐசு ரெடியா, கிளம்பலாமா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ பேக் பண்ண வரைக்கும் போதும் ஐசு, நம்ம தேவைப்பட்டா இங்கே வாங்கிக்கலாம். அம்மா நாங்கள் போயிட்டு வரோம். ஹலோ, யாரு?